வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் செல்வம். தொடர் விடுமுறை எதிரொலி. ஓசூர் அருகே மாநில எல்லையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல். இரண்டு மாநில எல்லைகளை கடந்து பல கிலோமீட்டருக்கு வாகனங்கள் அணிவகுப்பு. நாளை ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் மற்றும் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் என இரண்டு நாட்கள் விடுமுறை தொடர்ந்து சனி ஞாயிறு ஆகிய இரண்டு நாட்களோடு ஆக மொத்தம் 4 நாட்கள் விடுமுறை என்பதால் ஏராளமான பொதுமக்கள் தங்கள் பயணங்களை தொடங்கியுள்ளனர். குறிப்பாக தமிழ்நாடு கர்நாடகா மாநிலங்களுக்கு இடையே ஏராளமான பொதுமக்கள் இடம்பெயர்ந்து வருகின்றனர். தொடர் விடுமுறை காரணமாக அவர்களது சொந்த ஊர்களுக்கு பயணத்தை தொடங்கியுள்ள இந்த நிலையில் பொதுமக்கள் பெரும்பாலானவர்கள் அவர்களது சொந்த வாகனத்திலேயே பயன்படுத்தி வருகின்றனர். சில பேருந்துகளை நம்பியும் பயணம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக கர்நாடகா எல்லைப்பகுதியான அத்திப்பள்ளி மற்றும் ஜூஜுவாடி சோதனை சாவடி பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவுகிறது. போக்குவரத்து நெரிசல் கட்டுப்படுத்தும் பணியில் சிப்காட் காவல்துறை ஆய்வாளர் பிரகாஷ் தலைமையிலான ஏராளமான போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். சிப்காட் ஜங்ஷன், இஎஸ்ஐ ரிங் ரோடு ஜங்ஷன், வேகப்பள்ளி பகுதி செல்லும் மூக்கண்டப்பள்ளி மேம்பாலத்தின் கீழ் உள்ள சாலை சந்திப்பு ஆகிய பகுதிகளில் போலீசார் போக்குவரத்தை சீர் செய்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். எனினும் ஒரே நேரத்தில் அனைவரும் பயணம் மேற்கொள்ள வேண்டிய நிலை இருப்பதால் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக மாநில எல்லையை கடந்து பல கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவத்து நிற்கின்றன. வாகனங்கள் மிகவும் மெதுவாக ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதால் வழக்கமான பயணங்களை மேற்கொள்ளும் பொதுமக்கள் மற்றும் கடைகளுக்கு சென்று வரும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் சற்று சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதனிடையே ஏராளமான கனர வாகனங்களும் போக்குவரத்து நெரிசல் சிக்கி தவிப்பதால் அவ்வப்பொழுது போக்குவரத்து நெரிசலும் தப்பித்து விடுவதால் போலீசார் இதனை சீர் செய்யும் பணியில் மிகவும் கடுமையான போராட்டங்களுக்கு இடையே பணியாற்றி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் கிராமச்சந்திரன்.